கோயிலுக்கு பண்ற தர்மங்கள் கூட இல்ல, சாமிக்கு பண்றது பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. வணக்கம். நான் திருச்சியிலேருந்து வரேன். ஏன் இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன்னா, நீங்கள் வெள்ளத்தினால மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற இடத்த பார்த்துட்டா உங்கள் ஏரியா மக்கள் தான் எல்லோரும் சொன்னாங்க. நீங்கள் தான் அதில் எல்லோரும் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்லவும், அதனால் யாரும் நம்பலை. நானாகவே நேர்லேருந்து ஒரு நிவாரணப் பொருள் நிறைய இடத்துலேருந்து வருது, ஆனால் எல்லாமே வந்து இருக்கிறவங்களுக்கே போய் சேருது. எல்லாம் வந்து நல்லா இருக்கிறவங்க, மாடி வீட்டில் இருக்கிறவங்க, எல்லாம் வந்து இதாக இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. அதனால தான் வந்து நான் என்ன செஞ்சேன், நான் போய் நேரில் போய் பார்த்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாத்தையும் பிரித்து அவங்களுக்கு முறையாக போய் சேரணும் அப்படிங்கிறத நீரை கூட பார்க்காம நான் நேராக உங்கள் எல்லாரையும் தேடி வந்தேன். வருஷம் தொடங்குது. இந்த வருஷம் தொடங்குறப்ப உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கஷ்டம், அதுவும் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் என்னென்ன இழந்திருப்பீங்க, அது எல்லாமே உங்கள் மன உங்கள் முகத்தை பார்க்குறப்ப எனக்கு தெரியுது. அதில் வந்து என்னால் செய்ய முடியுமோ, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன். அது கஷ்டப்பட்ட ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாப்பாடாக இருந்தால் கூட ஏற்கனவே பசியாக இருக்கிறவனுக்கு போய் கொடுத்தா தான் அந்த சாப்பாடோட அருமை அவனுக்கு தெரியும். ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சாப்பாடை கொடுத்தோம்னா அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு உதவி கிடைச்சா அது முறையாக வந்து உங்களுக்கு சேரணும். உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும், சரியா? அதனால தான் நேராக வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறக்கா வந்தேன். அதனால் என்னால் முடிஞ்ச உதவி தரேன். நீங்கள் அதை வச்சு போனது போகட்டும், எல்லோரும் வந்து எல்லாத்தையும் மறந்துடுங்க. இயற்கை, இது வந்து இயற்கை. நீங்கள் அவங்கள குறை சொல்லியோ இவங்கள குறை சொல்லியோ யாரை குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இயற்கையை நம்ம யாராலையும் எதாலையும் வெல்ல முடியாது, சரியா? நடந்தது நடந்துருச்சு. இனிமேல் வாழ்க்கையை எப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்துலேருந்து வெளியில் வர்றது, இதுலேருந்து எப்படி நம்ம வந்து இதுலேருந்து எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் மறந்துடணும். மழையா வெள்ளம் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் இனிமேல் என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதே மாதிரி மற்ற பொருள் எது வந்து கிடைச்சாலும் உங்கள்கிட்ட வேணான்னா அதை இன்னொருத்தருக்கு கொடுங்க. இது உங்களுக்கே வந்து திருப்பி ஒரு உதவி கிடைச்சா கூட, உங்களுக்கு வேணாங்கிற பொருள் இருந்தால் வேணும். ஏன்னா உங்களை மாதிரி இருந்து கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் ஒருத்தனால உங்களை இவ்வளோ பேர் பார்க்க முடியும், எல்லாரும் என்ன ஒரு என்ன என்ன என்னால் வந்து எல்லாரையும் பார்த்து கவர் பண்ணிட முடியாது. அதனால் உங்களுக்கே மீதி கிடைச்சா கூட, இன்னொருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுதான் உண்மையான உதவி. ஒரு உதவிங்கிறது கஷ்டத்தில் யாருக்கானா அவனை கை தூக்கி விடுறதா உதவி. அதுக்காக தான் இப்படி பார்த்தா இந்த வகையில் ரொம்ப கஷ்டப்படுறது நீங்கள் தான். இந்த நான் அதனால தான் ஒவ்வொருத்தரையாக பார்த்து வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தரையாக வந்து கேட்டு செய்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். மனசு இதாகவும் வாங்கிக்கோங்க. யாருக்கு யார் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்குள்ள வழியை மட்டும் யோசிங்க. இதுலேருந்து வெளியில் வந்துருங்க முதல்ல, சரியா? அடுத்தடுத்து உங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக அரசாங்கத்துலேருந்தோ இல்லை மற்ற இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட உங்கள் ஏரியா தான், அதனால் கண்டிப்பாக வரும். அதை வச்சு உங்களுக்கு தேவைகள் போக இருந்தால் கூட இன்னொருத்தர் கஷ்டப்படுறாரு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் தான் அது முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கிறா பார்த்துட்டு என்ன செய்வாங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு உதவுறாங்க, நம்ம நல்லா இருக்கும், நம்ம உதவணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும். நல்லா இருக்கிற ஒருத்தனால தான், நல்லா இல்லாமல் இருக்க ஒரு கஷ்டத்தில் இருக்க ஒருத்தரை கண்டிப்பாக கை தூக்கி விட முடியும். அப்படி என்னால் உங்கள் எல்லாரையும் ஓரளவு கை தூக்கி விட முடியும். உங்களுக்கு வேறு எது தேவைகள், ஏதாவது ரொம்ப தேவைகளாக இருந்தாலும் என்னோட நம்பர் நான் தரேன். உங்கள் யாராவது ஒரு ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். எப்போ என்ன தேவையாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சரியா, பிறக்கிற வருஷத்துலேருந்து இன்னைக்கு பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி வருஷம் பிறந்திருக்கு, நல்லபடியாக இன்னும் வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. ஆ சரியா, போனதெல்லாம் மறந்துங்க, கஷ்டத்தெல்லாம் மறந்துங்க. கஷ்டம் வரதான் செய்யும். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தால் தான் அவன் மனுஷன். கஷ்டத்தை நினச்சி அப்படியே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்மளை அப்படியே ஆள் அமைக்கிறோம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள். வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும், அது ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழிச்சுச்சா இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோமே, இவ்வளோதானா வாழ்க்கை அப்படிங்கிறதான் தோணும். அவ்வளோதான் வாழ்க்கை.
நாங்கள் ரொம்ப மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். குடிக்க கஞ்சி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்பவும் கோயில் நிலத்தில் சாப்பிட்டு கோயிலில் தான் சாப்பாடு தராங்க. மூணு நேரம் கோயிலில் சாப்பிட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோமோ நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு இந்த இதை தரது. ரொம்ப நன்றி உங்களை, ரொம்ப நன்றியோடு நாங்கள் நாலு கையோடு எடுத்து கும்பிடுதோம். கும்பிட்டு உங்களை நன்றி செலுத்தி நாங்கள் வாங்கிக்கிறதோ. நன்றி ஐயா. எங்களுக்கு ரொம்ப நாங்கள் பசி கொடுமையில் இருக்கவங்களும் நீங்கள் கொண்டு வந்து ஆறுதல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் ரொம்ப கடப்பட்டிருக்கோம். ரொம்ப மழையில் தண்ணியில் இருந்து எங்களால் மீள முடியாமல் ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் ரொம்ப ஒரு தயக்கத்தில் இருந்துக்கும் பொழுது நீங்கள் கொண்டு வந்து இந்த கொடுத்ததுக்கு உங்களுக்கு இந்த கோடி கோடி நன்றி. ரொம்ப ஒரு பிரயோஜனம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. நாங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காண்டி ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிறோம். ரொம்ப உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம். நாங்கள் புதுசாக வாழ்க்கையை தொடர்ந்து கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக பிறந்திருக்கீங்க. நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நாங்கள் நல்லா இருக்கோம். அவளை வந்து மறந்துடணும் சரியா? சரி, நல்லபடியாக இருங்க. உங்கள மாதிரி யாருமே உதவி பண்ணலை. ஏழை மக்களுக்கு நல்ல உதவி பண்ணுனீங்க. பிரிஞ்சு விடாதெல்லாம் பார்த்து உதவி பண்ணுங்க. வந்தவங்க அவங்க அப்படி அப்படி கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஏண்டாதான் செய்தியா நல்லா இருக்கும். இந்த பசி கொடுமையில நாங்க இந்த வீடு விழுந்ததுக்கு உதவி பண்ண மகனை ஆண்டவர் வரலமனால அவங்க தாய் தப்பங்க குடுகுடுகளவனா இருக்கு. ஆண்டவர் கிருவு செய்யணப்பா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னால முடிஞ்ச செஞ்சிருக்கேன். மனசுல எதை வச்சுக்காதீங்க. கஷ்டப்படுறவங்க யார் இருந்தாலுமே நீங்களும் உதவி செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் எதுனாலும் என்கிட்ட எப்போனாலும் சொல்லுங்கள். என் நம்பர் நான் தந்துட்டு போகிறேன். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள். என்ன முடிஞ்சால் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். நீங்களும் எல்லாரும் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது வந்து இந்த வருஷம் தொடங்குறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி சரியா? பார்த்துக்கோங்க. ஆ, போயிட்டு வரட்டுமா? எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது. அவன் நல்லா இருக்கும். அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன்.